எனக்கு சமமாகவோ அதிகமாகவோ சொல்லி கிடையாது.
சராதரம், என்னுடைய சக்தியாலத்தான் இவ்வளவு பெரிய சராதரமான ஜெகத்து உண்டாகியிருக்கிறது. அகமேவ சமாராஜா சர்வதா சர்வஜந்துகி, எல்லா பிராணிகளாலையும் நானே உபாதிக்கப்பட வேண்டியவன், என்னதான் அதாவது உபாதிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அபிமானத்தினாலே அவருடைய தியானங்கிறது மறைஞ்சிடான். ஆவரண கடலில் நித்யகமான சந்தனா சுவாத்மபூதம் மகேஸ்வரன் அவிஜாய அம்பிகானம் அனந்தானந்த சிந்தனம் அதீவ ஆக்யாபயமாக பிரம்மாதி அகிலான் கருதி. இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்தவுடனே அவருக்கு மறந்து விட்டு அந்த அம்பிகாபதியான பரமேஸ்வரன் தான் அனந்தானந்த சிந்தனமா இருக்கார், அவர்தான் அந்த சர்வ பரமாத்மாங்கிறது மறந்து கொடுத்து அறிஞ்சாங்க. அப்ப தான் தான்கிற அந்த எண்ணத்துல அவர் எல்லாரையும் ஆச்சாமிக்க ஆரம்பிச்சார். பிரம்மாதியின் அகிலான் கருதி அதீவ ஆஜ்யாபயமாக நான் கொடுத்துதான் கேட்கணும் அப்படின்னு உத்தரவு போட ஆரம்பிச்சாரா. இப்ப என்னாச்சு, அக தேவகா மகாதேவகா சர்வாத்மா சர்வபாசகா சத்ய சக்தி சமாகிருத்திய மோகயாமாக சங்கரா. அப்ப இவர் சொன்னார், மகாதேவர் சர்வபாசகரான இவர் அவர்கிட்ட இருக்க தன்னுடைய சக்தியை திருப்பி வாங்கிட்டார். சர்வதா சர்வ வஸ்து நாம்
அயம் இந்த பரமேஸ்வரன் தான் சாதா விசாதா சாதான்னு சொன்னா ரசிக்கிறவர் புத்தி போஷணம் பண்ணக்கூடியவர் இருக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுத்து இருக்க வைக்கிறவர் போஷகர் விசாதான்னு சொன்னா திருப்தி பண்ணுவோம் விசாதா திருப்தி பண்றவர் சாதா விமான காரண போஷண யோகோ அப்படின்னு பார்த்தோம் அதனால சம்ரட்சணம் பண்றவர் போஷிக்கக்கூடியவர் இவர் தான் எல்லா வசதிகளையும் உள்ளார் அது மாத்திரம் இல்ல இவர் சித்தரூபமா இருக்காருங்கிறதையும் காண்பிக்கிறார் யசா வைஸ்வாங்கரேன யுத்தம் ஆயோ உதாதி பாதிக்க அழகானா இருந்து இருந்து தானா கூடாது தானா பிரகாசிக்காது அதுல அந்த நெருப்பு ஏறினதுன்னா வைஸ்வாங்கன்னா அக்னி அக்னியில இருந்து அந்த வயசுத்தில ஏறிக்குன்னு சொன்னா இருந்து அந்த சுரக்கூடிய தன்மை இருக்க சேர்ந்தது கிடையாது அதனை சேர்ந்ததுதான் அது நமக்கு அயத்துல தெரியுது இருந்துல தெரியும் அதே மாதிரி நல்லா பழுத்து பழுக்க காய்ந்திருக்கும் சொன்னா அது பிரச்சனை இருக்கு தெரியும் இரும்பு உண்டு ஆனா அது இரும்பு தண்ணீர் பிரகாசத்துல அந்த மாதிரி ராத்திரியில் தெரியல இருக்குல்ல அது அக்னியுடைய பிரகாசத்தினாலதான் தெரியுது இது திருத்தாந்தமா கொடுத்து சகா அணிய பவதி ஏக ஜெகத் சர்வம் விசாரிக்கும் இந்த ஜெகத்தை கூட இருக்குன்னு சொன்னா இவர் தீவிரதான் அது சந்தேகம் இருக்க அது மாத்திரம் இல்லை இவர் பிரகாசிச்சிருந்து அதையும் பிரகாசப்பட்டிருக்கார் ஜெகத்துடைய பிரகாசமாக இருக்கக்கூடியதே பரமாத்மா பிரகாசம் தான் விபாதி பாசா விபாதி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அவருடைய பிரகாசம் தான் பிரகாசம் இருக்கு ஜெகத்துல இது தெரியுது அது தெரியுதுன்னு தெரியவில்லையே அந்த செல்வரூபம் பரமாத்மா அவர்களுக்குதான் அது அது தவிர தனியானது இல்லை அத்திய ஆனந்த பூதானி தேசம் அஞ்ஞானி சர்வதா லப்பா சந்தோஷம் ஆபந்தானி அதீத பிரம்மயுத்தமாகும் இந்த ஆனந்தம் மகான்தான் பெரிய ஆனந்த பரமாத்மருவம் அந்த ஆனந்தத்துடைய ஒரு சின்ன லேசம் அந்த லேசத்தை அடைந்து சகலத்தான் சந்தோஷம் லேசம் லேசம் அஞ்ஞானி சர்வதா அஞ்ஞானி உண்டானே சுற்றி எழுத்து அசையதில்லை ஏகத்துவா அசலத்துல ஆனந்தத்து அந்நாடி பூதாடி மாத்திரா முகதி இந்த பெரிய ஆனந்தத்துக்கு ஒரு சின்ன வளவேகத்தை வச்சிருந்து மற்ற எல்லா பிராணிகளும் சந்தோஷமா அனுபவிச்சிருக்காங்க சந்தோஷத்தை சொல்ற அத்தியானந்த பூதாடி லேசம் அந்நாடி சர்வதா லப்வா சந்தோஷம் ஆபன்னாடி அதீத பிரம்மயுத்தமாக பிரம்மயுத்தமாக சந்தோஷம் உள்ள மாறுகளை சந்தோஷம் பண்ற அசைவ ஆஜா லவாகிருஷ்டம் ஜெகதி நித்தியம் பிரவர்த்தது அவருடைய ஆஜ்யால தான் ஜெகத்து வந்து கட்ட வளர்ந்து அது இவருடைய ஆஜ்யா ஆஜ்யா லவ அவர் அவருடைய ஆஜ்யோடு ஒரு லேசத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ஜெகத்து தன்னுடைய காரியத்தை விடாமல் செஞ்சுட்டு நித்தியம் பிரவர்த்தது அவிஞ்ஞானம் ஆத்மானம் பவான் அத்தியந்த மோகித அகங்காரா மோகிதை இந்த ஏற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் நீ வந்து ரொம்ப மோகித்து கொள்கிறேன் விஸ்வபாதத்தில் அங்கீகரித்து சொல்ற அகங்கார அபிபூதச்ச உனக்கு அகங்காரம் மேல வந்துருச்சு ஒன்னாத மதவாதம் மோகித்துக் கொள்ளா ஆகையாலே அகத்தம் கிராந்தி ஒற்றுக்க ஆத்மபூதம் மகேஸ்வரம் ஆராதைய ஆதரேனையுள்ள சகதேவி உமாபத்தி அதனால இந்த பிராந்தி அகங்காரங்களுக்கு விடு நீ பேசாம எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனை ஆராதி ஆராதனை பண்ணுவேன் நீ மாத்திரம் இல்லை அத்தனை தேவதைகளையும் சொல்லி அவர்தான் ஆராதனை பண்ணணும் என்று சொல்லுவேன் ஆராதைய ஆதரேனையுள்ள சகதேவி தேவையில்லை உமாபத்தி அந்த உமாபதியை ஆராதனை பண்ணுவேன் அங்கே சர்வசாட்சியா இருக்கக்கூடிய ருத்ரனை மகர்ஷி விஸ்வாமிதா இதெல்லாம் வயசில் உள்ள பதம்
ருத்ர நிச்சயன்னு சொன்ன படத்தை அப்படியே இதில் போட்டிருக்க. விஸ்வாசிகம், ருத்ரன், மகரிஷன், சர்வசாட்சியனும் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை பிரம்ம விஷ்ணுராதயோ தேவாக புஞ்சை ராமாவதும் எல்லா தேவதைகளும் அந்த பரமேஸ்வரனை பூஜித்தார்கள். ததா லக்ஷ்மியாதயோ தேவியா ததானியே சர்வஜந்தவா பூஜயாமாதுகு ஈசானி புருஷம் கிருஷ்ணபிங்கலம். லக்ஷ்மியாதி தேவிகளும் மற்ற ஜந்துக்களும் தேவதைகள் மாத்திரம் இல்லை, சின்னதான சொன்னார தேவதை அசுரர் எல்லாரும் சேர்த்து இவர் வந்து ஈசானம் புருஷம் கிருஷ்ணபிங்கலம் கிருஷ்ணபிங்கல வர்ணமாக இருக்கக்கூடிய அந்த பரம சிவனை பூஜித்தார்கள். கிருஷ்ணபிங்கலம் கிருஷ்ணம் கழுத்துல விஷப்படுத்துறதுனாலே நீலம் கிருஷ்ணன் கிருஷ்ணவர்ணம். மற்றபடி நெற்றியில வந்து லலாட்டத்துல பிங்கல வர்ணம் அதிர் அக்னி நேத்திரனா இருக்கிறதுனாலே பிங்கல வர்ணமா இருக்கலாம், அதனால கிருஷ்ணபிங்கலம் கண்டே கிருஷ்ணா லலாடே பிங்கலா புருஷம் கிருஷ்ணபிங்கலம் அவரை எல்லாரும் பூஜித்தார்கள். அகைதான் புரத ஸ்ரீமான் அம்பிகாபதி ஈஸ்வரகா ஆயுர்வபூர்வ சர்வஜா சங்கரோ ருஷ வாகனா. இத பூஜை பூஜைலாம் முடிஞ்சு சொல்றோம். சாக்காத் அம்பிகாபதி அவர் இவாளுக்கு எல்லாம் வந்து ருஷப வாகனமாக தர்ஷனம் கொடுத்தார். ருஷ வாகனா ஆயுர்வபூர்வ ருஷப வாகனத்துல வந்து தர்ஷனம் திருஷ்டவாதம் பிரம்மவின் புக்ஷாக பசூனாம் பதி ஈஸ்வரன் பிரம்ம விஸ்வாதய சர்வே பிரணந்த குரு தண்டவது சிறகி அஞ்சலி மாசாய பிரணந்தேந்திரிய மானசாக அஸ்துவன் முக்தினும் சத்யா புத்திதம் சவபேதம். அந்த தர்ஷனத்தை அடைஞ்சு அங்க பிரம்மவின் புக்ஷாக பிரம்மவித்தான் ரொம்ப விசேஷமாக சிரேஷராக இருக்கக்கூடிய அங்க இருந்த தேவதைகள் விஸ்வாதிகள் எல்லாரும் பசூனாம் பதி ஈஸ்வரன் அவர் புவி தண்டவத் பிரணம் அப்படியே முழுங்க நமஸ்காரம் செஞ்சு சிறகு அஞ்சலி மாதாய தலையில வந்து கையில செய்து ஆதாய பிரசன்ன இந்திரியமானதா அவருடைய இந்திரியம் மனசு எல்லாம் ஏகாகிரமாக இருக்காங்க. புக்தி முக்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சம்சார பேதம் சவபேதம்னா இந்த சம்சாரத்துக்கு மருந்து சம்சார துக்கம் வராம காப்பாற்றக்கூடிய மருந்தா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அஸ்துவன் ஸ்தோத்திரம் வைத்தார்கள். தேவாவுக்கு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் நேற்று சிவராத்திரி ஆயிருக்கு, இன்னைக்கு சிவஸ்தோத்திரம் அதோட இந்த முடிவு. நமஸ்தே தேவதேவேக நமஸ்தே கருணாலய நமஸ்தே சர்வ ஜந்தூனாம் புக்தி முக்தி கலப்பத தேவதேவேக எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம். கருணா ஆலய கருணைக்கு ஆலயம் இருப்பிடமாக இருக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம். எல்லா ஜந்துக்களுக்கும் போகம் மோகங்கிற எல்லா புலத்தையும் கொடுக்கிறவரே நீங்கள்தான் உங்களுக்கு நமஸ்காரம். அதாவது கருணத்தில் கொடுக்கும் சாட்சி பரமேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கும். கர்மாவுக்கு பலம் உண்டு, ஆனா அந்த பலன் தானா நமக்கு கிடைக்காது, யாராவது கொடுத்தாரணும். ஆறு கொடுக்குறேன்னு சொன்னா பரமேஸ்வரம் கொடுக்குறோம் இல்லையா. பரமேஸ்வரன் என்ன கொடுக்குறா கர்மபலத்துதான் கொடுக்குறா, ஆனா அவர் கொடுத்தாதான் அவருக்கு கர்மபலம் நம்ம கிட்ட வந்து கர்மாவோட தான் அவர் பண்ணி வச்சிருப்போம், ஆனா அந்த பலத்தை பலம் நமக்கு வந்து சேர்றதுக்கு அவர் தான் காரணம். கழிவு சொன்ன கொடுக்கறது ஒரு அத்திட்ட நம்பிக்கையுமா இருக்கு. அதனால புக்தி முக்தி கலத்தாக போகத்துக்கும் போகரூப பலத்தையும் அவர் தான் கொடுக்குறார், மோட்ச ரூப பலத்தையும் அவர் தான் கொடுக்குறார். நமஸ்தே சர்வலோகானாம் சிருஷ்டி எந்த காரணம் சமஸ்த லோகங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மோட்சம் காரணமாக இருக்கிறது பிரம்மத்துக்கு லட்சம். அந்த பிரம்மலட்சணத்தோடு கூடியவரே உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே பவசீதானாம் பவசீதி விமர்சனம் அவங்கிறது சம்சாரம் புனர்ஜென்மா. இந்த புனர்ஜென்மாவுக்கிட்ட பல பேர் பயந்துள்ளார், முமுட்சுகள் வந்து பவசீதியோட இருப்பார். இந்த பவசீதியை போக்கக்கூடிய பவபீதி விமர்சனம் அதாவது மறுபடியும் பழக்காம இருக்கிறதுக்கு இவர செய்கின்றார் வழி பண்ணுவார். அதனால பவபீதியை போக்கக்கூடிய நமக்கே வேத வேதாந்தைகி அர்ச்சனீய யுகோத்தமைகி யுகோத்தமாக இருக்கிறவா வேதம் வேதாந்தம் படிச்சு உங்களை தான் அர்ச்சனை பண்றா உங்களை தான் பூஜிக்கிறாரா. நமக்கே சூழகத்தாய நமக்கே வந்திப்பானையே கையில சூழ நமக்கு இருக்கிறோம் நமஸ்காரம்
கையிலே அதிவை நமஸ்தே விஸ்வநாதாய நமஸ்தே விஸ்வயோனயே நமஸ்தே நீலகண்டாய நமஸ்தே பிருத்திவாசே கருணஸ்வரூபத்துல பார்க்கும்போது அவருக்கு விஸ்வநாதன் எல்லா எல்லா சர்வ ஜெகநாதனாங்கிறது விஸ்வநாதனாங்கிறது ஒரே அர்த்தம் தான். ஜெகநாதனா விஷ்ணு விஸ்வநாதனா சிவன் அப்படின்னு சொல்ல ஒரே அர்த்தம் தான். சொல்றதுனால விஸ்வங்கிறது ஜெகத்துங்கிறது ஒரே அர்த்தம்னா எல்லாத்துக்கும் நாகராக இருக்கக்கூடியவர் காப்பாற்றக்கூடியவர் தான். அதனால விஸ்வநாதனான பேரு விஸ்வ யோனையின விஷயத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறோம். விஸ்வநாதனாங்கிறது ஜெகத்தை ரட்சிக்கிறவருங்கிறதுனால வருது. யோனையே சொன்னாங்க ஜெகத்தை உற்பத்தி பண்ணக்கூடியவர் திருஷ்டி வல்லவருங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த சொல்றேன். நமஸ்தே நீலகண்டாய கழுத்துல கருத்து உள்ளவர் நீலகண்டராக இருக்கிறவர் நமஸ்தே திருப்தி வாசகே தோல் திருப்தினா தோல் அந்த தோலை வந்து பத்திரமாக காரணம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஜெயாதனுடைய தோலை வந்து ஒரு வசமாக கட்டிருக்கார் அப்படின்னு. நமஸ்தே சோம ரூபாய நமஸ்தே சூரிய ரூபினே நமஸ்தே பஞ்சு ரூபாய நமஸ்தே ஜல ரூபினே நமஸ்தே பூமி ரூபாய நமஸ்தே வாயு ரூபாய நமஸ்தே வியோம ரூபாய நமஸ்தே சாஸ்வரூபினே அஷ்டமூர்த்தி சொல்றாங்க அந்த அஷ்டமூர்த்தியை வச்சாட்டு. அதாவது சோமகான சந்திரன் சூரியனா சூரியன் வந்தி அக்னி ஜலம் பூமி வாயு ஆகாசம் அப்புறம் ஆத்மா இந்த எட்டு ரோகத்திலும் அவதான் இருந்தார். தூரம் நாம் கடலோரோகரவரம் நாதோ திமாசு குமா அப்படின்னு இவ்வளவு ரோகத்துல அவன் உனக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒரு சத்தியமும் நீதான் அசத்தியமும் நீதான். சத்தியமாக இருக்கிறது நீ அசத்தியமா இருக்கிறது எல்லாமே நீதான். நமஸ்தே சத்திய ரூபாய நமஸ்தே அசத்திய ரூபிணி நமஸ்தே போத ரூபாய நமஸ்தே அபோத ரூபிணி சத்தியம் எதை நினைக்கிறவனோ அதுவும் நீதான். சத்தியம் இல்லே தொழில் எதை நினைக்கிறவனோ அதுவும் நீதான். இங்க வந்து ஜடமா எது இருக்கோ அதுவும் நீதான். ஜடம் இல்லாத சேதனமும் நீதான். போத ரூபாய சேதனமும் நீதான். ஜடமும் நீதான். நமஸ்தே சுகரூபாய சுகமும் நீதான். நமஸ்தே அசுகரூபிணி அசுகரூபத்தை அவதானே அவருக்கு எல்லாம் அவர்தான் ஆகவே ஒண்ணு பாத்து இல்லாம எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொன்னோம்னா தான். நமஸ்தே பூர்ண ரூபாய நமஸ்தே அபூர்ண பூர்ணமும் நீதான் அபூர்ணமும் நீதான். நமக்கு பூர்ணம்னு சில தெரியுது அதே அவர்தான். அபூர்ணமாக எல்லாம் தெரியுது இருவரையும் அறகுறையா இருக்கிறதோ அது அவரேதான். அப்படி இருந்தாக்கா அவர் பூர்ணமா இருக்கும். இல்லைன்னா அறகுறைகளெல்லாம் அவர் இல்லை பூர்ணமா இருக்கிறவர் தான் அவர் அப்படி சொன்னா இதெல்லாம் என்ன யாரு இல்லையா குறை தெரியக்கூடிய அந்த வஸ்துக்களுக்கு அது அது மாத்திரம் பகவான் இல்லே வித்வானாக இருக்கிறவர் பரமாத்மா சுரூபம். அப்ப முட்டாள் என்ன சுரூபம் அப்படின்னா அந்த சுரூபம் தான் அந்த ரூபியும் பார்த்தா இருக்க அவர் தனியே. அதனால எல்லாத்தையும் விபரீதமாக இருக்கிறதோ அவரை தாங்க நமஸ்தே பிரம்ம ரூபாய நமஸ்தே அப்ரம்ம ரூபிணி நமஸ்தே ஜீவ ரூபாய நமஸ்தே அஜீவ ரூபிணி நமஸ்தே வெத்த ரூபாய நமஸ்தே அவ்யக்த ரூபிணி வெத்தமாக தெரியக்கூடியோ அவர்தான் தெரியாமல் இருக்கிறதோ அவர்தான் அவ்யக்தமாக இருக்கிறது. அதுல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வியாபகாரிக்கா லோகத்தில் உள்ள சப்தங்களை கொண்டு வர பரவாயில்ல சத்திய சுக பிரம்மா வேத்த உன்னை சொல்லிட்டு உடனே அதுக்கு எதிர பதத்தையும் போடுறான். ஏன் இங்க என்ன இருக்கார்னா வியாக்கியானத்துல நமக்கே சத்திய ரூபாய இத்தியாதி பாவ அபாவம் பிரபஞ்ச சமஸ்த இதே வடிவைப்பிட்டதுக்காக இவ தெய்வ சத்திய பாரமார்த்தம் ரூபம் வெளியா தெரியுது
ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணுதான் கலவிதமா இருக்கு. அதனால அந்த மாதிரி அதிஷ்டானமா இருக்கக்கூடியது அந்த பரமாத்ம சுரூபம் அப்படின்னு சொன்னாதான் சர்வாத்மான்னு சொல்லும். எல்லாமே அவருக்கு சொல்லுச்சு சொல்லிட்டு இருந்தாதான். அதுக்காக இதெல்லாம் சொல்லுது அகத்திய ரூபிணைக்காது அகார பிரச்சனைகளாக நித்திய பாதைகளும் சர்வத்திரம் இங்கே ஆரம்பிச்சு இந்த தோற்றம் முடிகிற பையன் தான் எல்லாத்தையும் முதல்ல சமத்தே பிரித்து சொன்ன மாதிரி இருக்கு. ஏன் நமஸ்தே சத்திய ரூபாய, நமஸ்தே சத்திய ரூபிணை, சத்திய ரூபாயோ சத்திய ரூபிணைன்னு சொன்னா உங்களுதானே அதே ரெண்டு தடவை சொன்ன மாதிரி தோணும் அப்படின்னு என்ன சொல்லும்போது அசத்திய ரூபிணை முன்னாடி சொன்னது சத்திய ரூபாய சத்தியமான இருக்கிறதும் இதுதான். அப்ப பொய்யா இருக்கிறது என்ன அதுவும் இதுதான். அது வேற என்ன உண்மையில அந்த மாதிரி நமஸ்தே எத்த ரூபாய, நமஸ்தே அவ்யத்த ரூபிணி, நமஸ்தே சப்த ரூபாய, நமஸ்தே அசந்த ரூபிணி. சப்த ரூபமாக இருக்கிறதும் இதுதான், சத்திய ரூபமாக இருக்கிறதும் இதுதான். அதாவது ஒவ்வொரு குணமா இருக்கிறார் இந்தியாலே சோக்கரேந்திரியத்தால நாம சப்தத்தை கேட்கிறோம். நமஸ்தே ஸ்பர்ஷ ரூபாய, நமஸ்தே அஸ்பர்ஷ ரூபிணி, நமஸ்தே ரூப ரூபாய, நமஸ்தே அரூப ரூபிணி. நம்ம லோகத்துல ஸ்பர்ஷத்தையும் பாக்குறோம், ஸ்பர்ஷம் இல்லாததும் ஒண்ணு இருக்கிறது ஆகாசம் இருக்கு, ஆகாசம் இல்லாதனால இருக்கிறது ஒரு ஸ்பர்ஷம் இல்லாது. நமஸ்தே ரூப ரூபாய, ரூபம் உள்ளது கண்ணுக்கு தெரியும், ரூபம் இருக்கிற ஒரு நாட்டாலேக்கூடிய குணப்பட ரசம் ரசம் உள்ளதும் இல்லாததும் இல்லாததும் இல்லாமல். நமஸ்தே கந்த ரூபாய, நமஸ்தே அகந்த ரூபிணி. நம்ம காணிக்கிறது அதனால நம்ம வந்து கந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். கந்தம் உள்ளதற்கும் நீதான், அது இல்லாததற்கும் நீதான். நமஸ்தே தேக ரூபாய், இந்திரியங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்தூல தேகத்துக்கு வந்த நமஸ்தே தேக ரூபாய, நமஸ்தே அதேக ரூபாய். தேகம் உள்ளதும் அது நான், தேகம் இல்லாததும், தேகமும் அதேகமும். நமஸ்தே பிராண ரூபாய, நமஸ்தே அப்பிராண ரூபிணி, பிராணம் அதேகம். நமஸ்தே இப்ப இந்திரியத்துக்கு வர இதெல்லாம் இந்திரிய விஷயங்களை வரைக்கா தேர்ந்து வந்த இனிமே நமஸ்தே ஸ்ரோத்ர ரூபாய, நமஸ்தே அஸ்ரோத்ர ரூபிணி, நமஸ்தே ஸ்வஸ்வரூபாய, நமஸ்தே அஸ்வஸ்வரூபிணி, நமஸ்தே திருஷ்டி ரூபாய, நமஸ்தே அதிருஷ்டி ரூபிணி. திருஷ்டினா இந்த இடத்துல கண்ணுன்னு அங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும். நமஸ்தே ரசனா ரூபா, நமஸ்தே அரசனாத்மனி, நமஸ்தே பிராண ரூபாய, நமஸ்தே அக்ராண ரூபிணி. இந்த அஞ்சு ஜானேந்திரியங்களை வச்சு அஞ்சு ஜானேந்திரியங்களை உள்ளதும் இதுதான், ஜானேந்திரம் இல்லாததும் இந்த இடத்துல வந்தா குறிச்சுக்கலாம். அங்க சாதாரணமா நம்ம இந்த ஜானேந்திரியங்கள் எல்லாம் கொண்டவன் ஜீவன். ஆனா பரமேஸ்வரன் சொல்லும்போது அபான் பாதோ ஜவனோ கீதா முன்னாடி சந்தோஷம் அப்படிதான். இந்த எந்த குணங்கள் இருக்கோ எல்லாம் குணங்களும் இருக்கு, ஆனா உனக்கு அதெல்லாம் இல்லை. எப்பணத்தை சொல்லும் போது அப்படிதான் சொல்லி கொடுக்கறது அசப்தம் அப்பரிசம் அருகும் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நமஸ்தே பாத ரூபாய், கர்மேந்திரியங்களுக்கு வரிசை சொல்லி வர நமஸ்தே பாத ரூபாய, நமஸ்தே அபாத ரூபிணி, நமஸ்தே பாணி ரூபாய, நமஸ்தே அபாணி ரூபிணி, நமஸ்தே வாஸ்வ ரூபாய, நமஸ்தே அவாஸ்வ ரூபிணி, நமஸ்தே லிங்க ரூபாய, நமஸ்தே அலிங்க ரூபிணி. அஞ்சு கர்மேந்திரியங்கள் நமஸ்தே ஆயு ரூபாய, நமஸ்தே அபாயு ரூபிணி. அதுக்கப்புறம் இந்த மனசு புத்தி அதுல அது நமஸ்தே சித்த ரூபாய, நமஸ்தே அசித்த ரூபிணி, இது அந்தக்கரணம். அப்புறம் பிரமாதா, நமஸ்தே மாதிரி ரூபாய, நமஸ்தே அமாதிரி ரூபிணி. பிரமாதாங்கிற அர்த்தம் மாதா பிதா அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறேன். மாதிரி ரூபாயங்கிறது விஷயத்தை புரிஞ்சுக்கிறானே அவன் தானே பிரமாதா. ஒரு விஷயத்தை எவன் பார்த்து புரிஞ்சுக்கிறானோ அவன் பிரமாதா. அவனாக எது குறித்துக் கொள்ளப்படுகிறதோ அது பிரமேயம். பிரமாதாவாக இருக்கிறவன் இவரேதான், பிரமேயமாக இருக்கிறவன் இவரேதான். நமஸ்தே மாதிர ரூபாய, நமஸ்தே அமாதிர ரூபிணி, நமஸ்தே மான ரூபாய, நமஸ்தே அமான ரூபிணி. பிரமாணம்
நமஸ்தே மேய ரூபாய நமஸ்தே அமேய ரூபிணே, நமஸ்தே நிதி ரூபாய நமஸ்தே அமிதி ரூபிணே. அதாவது பிரமாணங்கிறது பிரமாக்கரணம்னு வச்சுக்க வேண்டியது. அந்த ஞான மரத்துல சாதனமா இருக்கக்கூடியது நீதான். நிதினு சொன்னா ஞானம், நமக்கு பிரமாணத்தால் வரக்கூடிய ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கு. பிரமீதின்னு சொல்றது நாளா பிரிக்கலாம், பிரமாதா பிரமாணம் பிரமிதி பிரமேயம். பிரமாதா தெரிஞ்சுக்கிறோம், பிரமாணம் அவனுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது காரணமா உள்ளது கரணம். அதனால ஏற்படக்கூடிய ஞானம் பிரமிதின்னு பேர். எதை தெரிஞ்சுக்கிறான் அது பிரமேயம், எல்லாமே நீதான். நமஸ்தே சர்வரூபாய நமஸ்தே அசர்வ ரூபிணே, இப்படியாக பார்த்திருக்கே எல்லாமே நீதான் அப்படின்னு வந்து சுலபம் இருக்கு. இங்க வந்து பிரம்மபூத்திரத்தை சொன்ன ஒரு நியாயத்தை கொண்டு கொடுக்க கொண்டு வர இங்க வந்து ஆனந்தாய பிரதானத்தையா சொல்லின்னு, அதாவது ஒரு எல்லா உங்களுக்கும் பிரம்மத்தை பற்றி தான் சொல்றது. உபனிஷத்து எல்லாமே பிரபந்தம் சொல்றது, ஒரே பிரம்மத்தை தான் எல்லாம் சொல்றது. அப்படியானால் ஒரே பிரம்மத்தை பற்றி ஒவ்வொரு உபனிஷத்துல பல விசாரமான விசேஷங்களை சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையும் உன்னோட உடத்துல சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு விசாரம். அப்ப என்ன பண்ணீங்கன்னா சில விசேஷங்கள் அங்கிருந்து சொல்லப்பட்ட உபாசனைக்காக சொல்லப்பட்ட விசேஷமா இருந்தால் அப்ப அது இன்னொரு அந்த உபாசனைக்கு சொன்ன விசேஷம் அந்த உபாசனையில மாத்திரம் தான் வருது, இன்னொரு உபாசனைக்கு அதை கொண்டு போய் இருக்க முடியாது. ஆனால் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல விசேஷங்கள் சில சப்தங்கள் இருக்கே அந்த சப்தங்கள் எல்லாம் உலகத்தை சேர்க்க வேண்டியதுதான் சொல்றதுக்காக வந்தது. இந்த மாதிரி எத்தனை மேடை இருக்கோ உபரிஷத்துல எல்லாத்தையும் ஒரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிருக்கு ஆனந்தம் பிரம்மான்னு சொல்லிருக்கு ஆனா இன்னொரு இடத்துல விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொல்லிருக்கு சத்தியங்கிற பதம் சொல்லிருக்கு இதை எல்லாத்தையும் உலகத்தை சேர்த்தாதான் நமக்கு பூர்ணமான ஒரு அர்த்தம் எடுக்கும். ஆக இதை உலகத்திற்காக ஒரு அதிகரணம் என்ன அதிகரணத்துல அஞ்சு பதங்களை சேர்த்து போனா நமக்கு பூர்ணமா நடந்து போகுது. சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தம் அலஜ ஆத்மா அப்படின்னு ஒரு சொல்லுவோம். இந்த அஞ்சு பதங்களை சேர்த்து பிரம்மத்தை சொல்லுச்சா எல்லாம் கிடையாது. இப்ப சத்தியம் சொன்னாலும் சொல்லாதான் சத்தியம் தானே அப்படின்னு கேட்டா அதை போய் அனுதமாக நினைச்சு கொடுத்தானே பல பேர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறான்னு சொன்னா எது இல்லைன்னு நினைக்கிறாரோ அதுதான் போய் இது வேற விஷயம். அவர் வந்து சத்தியம் நினைக்கிறதும் அவர்தான் சத்தியம் இல்லைன்னு நினைக்கிறதே அவர்தானே இதை சொன்னது. ஆனா இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அகற்றியும் போயிருந்தேன். அந்த பிராந்திய இருக்குதுக்காக பிரமாணமானது அதே மாதிரி வெடத்தாடி போது ஜடமாட்டம் அப்படின்னு நினைச்சிருந்தாதான் நான் வந்து சேரலை. ஆனா அந்த பிரம்மங்கிறது அதுவும் சிறப்பம் போல அப்படிங்கிற வாக்கு நினைச்சிருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக ஞானஸ்வரூபம் அதுதான். ஜடம் இல்லை அப்படிங்கிறது ஜடங்கிற ஒரு உண்மையை நோக்கி நோக்கிக்கிறதுக்காக ஜானங்கிற பதவி வந்தாங்க அந்த பிரம்ம யுக்தியாகும். நெய்யாயிருக்கிறான் ஆத்மாவே அந்த மாதிரி சொல்லிவிடுறாங்க. அதுக்காக அது மாத்திரம் ஆனந்தங்கிற பணம் இருக்கா சொல்ல வேண்டிய இல்லைன்னா அதுக்கு நமக்கு
ஆனந்தம் இல்லாத ஒரு வசுவத்தை பிடிக்கவில்லையோ, ஆனந்தம் இல்லாத ஒரு அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு. அப்போ இந்த ஆசை அப்படியே அடங்கே எனக்கு கொண்டிருக்காங்க. துக்கம் என்ன பண்றது அப்படியே, இதுதான் ஆனந்தம். அதுதான் அனந்தமே இருக்காது ஒரு இந்த ஆனந்தம் கிடைக்கும். ஆனா கொஞ்ச நாள் இருக்கு அது போதும். ஏன்னா நாம பார்க்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அது ஒன்றுக்கு ஒன்றும் போகுது கொஞ்ச நேரத்துல. அப்ப என்ன அனித்தியமானதான் தெரியும். இந்த ஆனந்தமாக சாஸ்வதமா இருக்கும் நம்ப முடியாது. அதுக்கான சொல்றது அனந்தம் சாஸ்வதமானது சொல்ல வேண்டியது. ஏன் அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஆத்மா அது என்ன சொல்லணும்னு கேட்டா, இது எல்லாம் இவங்க புதுசா வேறத்துல போய் அடைய போறான் அப்படிங்கிற ஆனந்தம் இல்லை. இவங்களுக்கு ஆனந்தம் தான் இப்ப சொல்லப்பட்ட இந்த பிரம்மத்துக்கு போற இவனே தான் தான் வேற யாருக்கும் நினைச்சிருக்கான். இவங்க அடையக்கூடிய இந்த புகழ்பூக்கூடிய இந்த வசதியெல்லாம் ஒரு பொருள் தான். அதான் முக்கியமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா இவன் எங்கோ போய் இன்னொரு எப்படி சொல்லாம அதே மாதிரி சொன்னா கேட்டு முடிச்சு போயிடும் எங்க ஒரு பரிசேதம் இல்லாத காப்பாற்றணும். அந்த பண்ணி பார்த்தாலும் அபராதத்தை கருணாலய பக்த சித்த சமாதி பக்தாவுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுக்கும் ஆத்மாவாக மூணு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சோத்தம் பண்ணாராம். சூத உருவாக இது பிரம்மாலய சுத்வா பிரணமிய குவி கண்டவது பக்தி பாடம் யதா தேவாக பகு பரமேஸ்வரி. பிரம்மாதி தேவர்கள்லாம் சோதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலும் நமஸ்காரம் பண்ண பக்தியில பாடம் யதா பக்தியுடைய அக்கறை அதாவது அந்த உத்தமமான பக்தி வாழ்க்கை பரமேஸ்வர விஷயத்தை பரமேஸ்வர இடத்திலே அத்தியப்பட்ட பராமூர்த்தி கொண்டவர்களாக அந்த தேவதை வந்தாரு. அப்போ தேவதேவோ மகாதேவக சர்வபூத தேவதா அனுகிரிய அவசான தேவான் அம்பிகாபதி ஈஸ்வரா. அப்ப என்ன பண்ண தேவதேவர் மகாதேவர் சர்வபூதஹிதார அவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி பிரநிருத்திய பரமம் பாவம் ஸ்வரம் சம்யக் பிரதர்சனம். அங்க வந்து நாட்டியம் நான் இது தாண்டவம் ஆடினார். அதனாலே தன்னுடைய ஒரு பரமம் பாவத்தை பிரதர்சனம் இந்த வாட்சாக்கா எழுதுற பிரேமை இருக்கிறது சுவாபாவிகமாக இருந்து
தம் சுவாத்மதி வர்த்தமானம் பரமும் பாவம் இதனாச்சு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை இருக்கக்கூடிய அந்த பாவனையை அவர் வந்து நிறுத்தியத்தினால காண்பிக்கும். நடராஜா நடனமாடி தன் தன்னுடைய தன் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம், எந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கோம் பிரகடப்படுத்தார். வழி இல்லை திருவாமணியான பாவம் அபிநயன விஷதமும் தெய்வம் பிரம்மவிஷ்வாதிஷ்டாகும் அவர்த்தேகம் அந்த சர்வேஸ்வரனான பரமேஸ்வரனுடைய நர்த்தனத்தை பார்த்ததுக்காக ரொம்ப பக்தியோடும் ஆசையோடும் எல்லாம் இருந்தா பவந்தோடு மகாதேவன் பிரசாதாய முனீஸ்வராக பூஜயத்வம் மகாமத்யா மகாதேவன் முனீஸ்வராக நீங்க எல்லாரும் கூட அந்த மகாதேவனுடைய பிரசாதத்திற்காக அவர் அந்த மகாதேவனையே முக்கியோடு பூஜித்தவர். திருநாமி கலா தேவி கவனிக்கு இதை இருக்கிறமாக இருக்கிறார். முனீஸ்வரா அம்பிகாபதி பூஜனீயா சர்வதா சர்வேந்து தெரிந்து கொண்டார் கேள்விப்பட்டார். மகாதேவனா சதா சர்வை பூஜ்ய ஐக்கிய பரம்பரையா தெரிஞ்சுக்கூடிய அந்த தேவதை யாரு மகாதேவனா அதே மாதிரி சர்வ ஜந்துக்களும் மகாதேவன் சர்வை பூஜ்யா அப்படிங்கிறது